அஸ்ஸலாம் அலைக்கும், வெல்கம் டு நசீஃபா சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எங்கள் பாட்டி சொன்ன பக்குவத்தில் வறுத்தெரிச்ச காரசாரமான நாட்டுக்கோழி குழம்பு தான் இன்றைக்கும் மணக்க மணக்க செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இங்கே வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வந்து நாட்டுக்கோழி வந்து 1.5 கிலோ எடுத்திருக்கோம். நமக்கு இந்த மசாலா வறுக்கிறதா வந்து ரொம்ப மெயினானது. இதை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து, நான் எப்படி மசாலா போட்டு எப்படி வறுக்கிறது நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து செஞ்சீங்கன்னா அந்த குழம்பு வேறு லெவலில் இருக்கும். இப்போ வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகு போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கசகசா போட்டு 2 நிமிஷம் நல்லா நம்ம வறுத்து விட்டுட்டு அதுக்கடுத்து பாருங்கள், 2 ஏலக்காய் 2 கிராம்பு போட்டுக்கரலாம் நம்ம. அதே மாதிரி பட்டை வந்து 2 பட்டை நல்லா ஒடிச்சு போட்டுக்கரலாம் நம்ம. இதை போட்டுட்டு திருப்பி 1-2 நிமிஷம் நம்ம வறுத்து விட்டுக்கரலாம். இப்போ ஏன் நம்ம மஞ்சட்டியில் வறுக்கிறீன்னா நமக்கு வந்து ரொம்ப கருகாமல் அதே நேரம் மணமாகவும் கரெக்டாக இருக்கும், நிறம் மாறாமல். அப்போ தான் அந்த குழம்பு வந்து நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம், கருக்கு மட்டும் விட்டுறாதீங்க. கருத்துட்டு அந்த குழம்பே டேஸ்ட்டே மாறி போயிடும். இப்போ நம்ம வறுத்து எடுத்து நம்ம ஆற வச்சுட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கரலாம். இப்போ ஒரு மஞ்சட்டியில் பாருங்கள், நம்ம வந்து நல்லா மஞ்சட்டி காஞ்சவொடனே 100 மில்லி அளவுக்கு நான் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நான் இந்த குழம்புக்கு வந்து நம்ம நல்லா நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா நிறையா நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சு சாப்பிடல உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. இப்போ நம்ம ஒரு பட்டை போட்டுக்கரலாம், 1 ஏலக்காய் போட்டுக்கரலாம், 2 கிராம்பு போட்டுக்கரலாம், சோம்பு வந்து 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு 2 நிமிஷம் நல்லா அது பொரியட்டும். பொரிஞ்சவுனே பாருங்கள், பூண்டு வந்து 10 பூண்டை நான் இதே மாதிரி 2-2 நான் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பூண்டு போட்டுக்கரலாம் நம்ம. இப்போ வெங்காயம் வந்து நல்லா 100 கிராம் அளவுக்கு நான் சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன், அதே 2-2 நம்ம நறுக்கி போட்டிருக்கேன். அதே நம்ம அதில் போட்டுக்கரலாம். போட்டுட்டு பாருங்கள், அந்த வெங்காயம் பூண்டு எல்லாம் நமக்கு அப்படி வதங்கையில் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா நம்ம வதங்க விட்டுருங்க, அப்போ தான் ரொம்ப நல்லா அந்த குழம்புல வந்து நமக்கு அந்த வெங்காயம் பூண்டெல்லாம் அப்படி மசிஞ்சிடணும். மசிஞ்சு சாப்பிடையில் நல்லா செம்மையாக இருக்கும் நமக்கு. 1 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கரலாம். போட்டுட்டு அந்த கருவேப்பிலை எல்லாம் நமக்கு இப்போ 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கரலாம். அதுக்கடுத்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டு நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுக்கரலாம். இந்த குழம்பு பாருங்கள், இந்த நாட்டுக்கோழி குழம்பு வந்து ஏஜ் அட்டன் பண்ணப்போ வந்து செஞ்சு கொடுப்பாங்க. இது சாப்பிடையில் வந்து ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ வந்து 2 வரமிளகாவை நம்ம இந்த அளவுக்கு கிள்ளி போட்டுக்கரலாம். போட்டுட்டு நம்ம எல்லா அது வறுக்கையிலே பாருங்கள், அப்பா செமையாக இருக்குங்க, மனம் அவ்வளோ ஒரு வாசம் மனமாக இருக்குது. இப்போ தக்காளி வந்து நல்லா 3 தக்காளியை நான் இதே மாதிரி பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ நம்ம நல்லா அதையும் தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கரலாம். எண்ணெயில் நல்லா அந்த தக்காளி மசிஞ்சு நமக்கு வரணும். அதுக்கு பாருங்கள் நம்ம கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கரலாம். போட்டோம்னா நமக்கு வெங்காயம் அதெல்லாம் மசிஞ்சு நல்லா வந்தால் தான் அதோடய குழம்போட டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். இப்போ மஞ்சத்தூள் 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கரலாம் நம்ம. மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கரலாம் நம்ம. போட்டுட்டு இப்போ நல்லா திருப்பி அந்த மசாலா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு அந்த தக்காளி வெங்காயம் மசாலா எல்லாம் பாருங்கள் நல்லா நமக்கு மசிஞ்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நாட்டுக்கோழி வந்து 1.5 கிலோ எடுத்து வச்சுருக்கோம். நாங்கள் நல்லா அது மஞ்சள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம். நல்லா இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது நமக்கு. ஏன்டா இது வந்து நாட்டுக்கோழி வந்து நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கல வந்து அந்த இடுப்பு குறுக்கெல்லாம் பாருங்கள் அந்த வலிக்கெல்லாம் வந்து ஹெல்த்தியாக இருக்கும், எலும்புக்கே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நமக்கு. இப்போ நம்ம அந்த கறியை போட்டு அந்த மசாலா பாருங்கள் மசாலாலாம் நல்லா வெந்து நமக்கு எப்படி இருக்குது மசிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். அதில் போட்டு நம்ம நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கோழிக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கரலாம். உண்மையிலே செமையாக இருக்குங்க வாசம் மனம், அப்பா சாப்பிடல அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து 1 கரண்டி அளவுக்கு நான் வந்து தண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் மல்லித்தலை போட்டுட்டு நம்ம நல்லா வேகட்டு சிம்மில் வச்சுருங்க. நமக்கு அந்த கோழியில் உள்ள தண்ணி நம்ம ஊற்றிருக்க தண்ணி மசாலா எல்லாம் சேர்ந்து நமக்கு 1 கால் மணி நேரம் நல்லா வேகட்டும். வெந்தவொடனே பாருங்கள் நல்லா நமக்கு மசிஞ்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்து சிக்கன் பாருங்கள் நம்மளுடைய கோழி வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நல்லா பாதி வேக்காடுக்கு மேலே நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி நம்ம 10 நிமிஷம் மூடி வைப்போம். மூடி வச்சுட்டு பார்ப்போம் நல்லா நமக்கு மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க மிளகு சீரகம் எல்லாத்தையும் நம்ம வறுத்து வச்சுருக்கோம். அந்த பொடி வந்து நம்ம போட்டுக்கரலாம். நான் வறுத்தது ஃபுல்லாக இப்போ நான் போடுறேன். அது வந்து கரெக்டாக இருக்கணும் 1.5 கிலோவுக்கு. இந்த பொடி தாங்க ரொம்ப மெயினானது. போடையில் அவ்வளோ ஒரு மணமாக இருக்குங்க, அப்படியே வாசம் அப்படியே தூக்குதுங்க.
அவ்வளோ நல்லாயிருக்கும். அது நம்ம மண்சட்டியில் செஞ்சுருக்கோமா சொல்லவே தேவையில்லை. அப்படி சாப்பிட சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா நம்ம மசாலாலாம் கலந்து விட்டுட்டோம். கலந்து விட்டு இப்போ நமக்கு சிக்கன்லாம் நல்லா வெந்துருச்சு. அந்த எண்ணெயெல்லாம் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு எனக்கு எப்படி வந்திருக்கு பாருங்கள். நல்ல நல்லா ரொம்ப மனமாக நல்லா இருக்குது. இப்போ வந்து நான் தண்ணி வந்து ஒரு 200 மில்லி அளவுக்கு நான் தண்ணி விட்டுக்கிறேன். நான் தண்ணி விட்டுட்டு நம்ம திருப்பி நல்லா கலந்து விட்டுக்கரலாம். தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுட்டு மூடி போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சா போதும். நம்மளுடைய பருத்து அரிச்ச காரசாரமான நாட்டுக்கோழி குழம்பு நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. அப்படி ஆடை எடுத்து விட்டுட்டு அப்படி காமிக்கிறீங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அப்படி மனமும் இது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. இதை வந்து பெண்களுக்கு நீங்கள் வந்து இதே இதில் நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். எங்கள் பாட்டியோட கைப்பக்குவம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். மணக்க மணக்க அப்படியே சாப்பிடல எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா. இதே மாதிரி நாட்டுக்கோழி குழம்பு வச்சு நம்ம ஏஜ் அட்டன் பண்ண பெண்களுக்கும் அதே மாதிரி பிரசவமான பெண்களுக்கும் நம்ம அந்த நேரம் வச்சு கொடுத்தோம்னாக்கா இந்த நாட்டுக்கோழி குழம்பு அவங்களுக்கு உடனே அதோடைய சக்தி எல்லாம் அப்படியே அவங்களுக்கு இறங்கி ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க. அந்த இடுப்பு குறுக்கு பாருங்கள் அந்த குறுக்குக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. இது இதே இதில் நீங்கள் இதே கைப்பக்குவத்தில் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு சாப்பிடாதவங்க கூட அதை சாப்பிட்ருவாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட் மனமாக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மட்டும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.